வணக்கம் சினி சினி மினி மினி இந்த நிகழ்ச்சியில் இப்போ உங்களுக்கு நான் சொல்லப்படுறது நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த இப்போ சிவாஜி சார் உங்களுக்கு என்ன தெரியும்ல இப்போ வீரபட்டியை கட்டுப்போம் நான் நடித்து எந்த அளவுக்கு இன்னைக்கு வர காலத்து கடந்து இருக்காரு அப்படின்னு அதே மாதிரி கப்பலோட்டி தமிழன் படத்தில் வாபு சிதம்பரம் பிள்ளையாக நடித்து எந்த அளவுக்கு உலக மக்களின் உள்ளங்களில் அவர் வாழ்ந்துகிட்ருக்காருன்னு இருக்காருன்னு இல்லையா அதே மாதிரி கர்ணன் படத்தில் நடித்து கர்ணனாக நடித்து எந்த அளவுக்கு உயிர்ப்புடன் மக்களுடைய மனசில் சிவாஜி சார் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காருன்றது நமக்கு தெரியும் இல்லையா இதே மாதிரி அவருக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆசை எப்படின்னா சிவாஜி கணேசன் வி சி கணேசன் தானே அவர் பேர் வி சி கணேசன்றது நாடகத்தில் அவர் மராட்டிய சிவாஜியை நடித்ததுனால சிவாஜி அப்படின்ற பட்டத்தை பெரியார் வந்து அவருக்கு கொடுத்தாரு அப்போ வி சி கணேசனாக இருந்தவர் சிவாஜி கதாபாத்திரத்தில் நாடகத்தில் நடித்ததால் சிவாஜி கணேசன் அப்படின்னு ஆனார் அப்போ மனசுக்குள்ளே வந்து சிவாஜி அப்படின் போது எந்த அளவுக்கு அந்த மராட்டிய சிவாஜி சாம்ராட் சிவாஜி இந்த அளவுக்கு சிவாஜி சாருடைய உள்ளத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார் அவரை பொறுத்தளவில் மனசுக்குள்ளே நீண்ட கால ஆசை என்னென்னா சிவாஜியாக ஒரு கதாபாத்திரத்தில் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு அந்த ஆசை நிறைவேறாமலே இருந்துச்சு படத்தில் அதாவது பின்னாடி வந்து பின்னாடி இது வந்து ஒரு ஓரங்க நாடகம் அப்படின்ற பேட்டர்னில் வந்து பின்னாடி இதே வந்து ராமனித்தனை ராமநடி படத்தில் நடிச்சிருக்காரு ஒரு ஓரங்க நாடகம் அப்படின் போது மராட்டிய சிவாஜியாக அதில் அவர் வந்திருப்பார் அவர் ஃபுல்லென்த்தாக அப்படியே வந்து மராட்டிய சிவாஜியா வந்து படம் ஃபுல்லாகவே சாம்ராட்ட சிவாஜியா நடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டார் அந்த ஆசை வந்து பெரிய திரையில் ஒயிட் ஸ்கிரீன் அந்த முழுநீள திரை திரைப்படம் அப்படின்றமில்ல அதில் வந்து அவருடைய ஆசை வந்து நிறைவேறலை ஓரளவுக்கு ராமனு ராமனடியில் அந்த ஓரங்க நாடகத்தில் அவருக்கு அந்த ஆசை நிறைவேறுச்சு அப்படி இருந்த அந்த ஆசை சிவாஜி கணேசனுக்கு சின்ன திரையில் நிறைவேறியது இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் ஸ்மால் ஸ்க்ரீனில் வந்து சின்ன திரையில் சிவாஜி சார் வந்து மராட்டிய சிவாஜியாக நடிச்சிருக்காரு அப்படின்றது உங்களுக்கு எல்லாம் யாருக்காவது தெரியுமா பெரும்பாலும் தெரியாது நல்லா யோசிச்சு பார்த்து ஒரு பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு தூர்தர்ஷன் ஆரம்பிக்கப்பட்ட காலம் இருக்குல்ல அந்த காலகட்டத்தில் இருந்தவங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரவாயில்ல நிறைய பேருக்கு தெரியாது சிவாஜி வந்து மராட்டிய சிவாஜி ஆக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சிவாஜி மராட்டிய சிவாஜியாக சின்ன திரையில் நடித்திருக்கிறார் இது எப்படி இந்த வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் அந்த டைமில் வந்து மகாராஷ்டிரா கவர்மெண்ட் மராட்டி அரசாங்கம் இருக்குல்லையா மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு அப்போ ந சிவாஜி சாம்ராட் சிவாஜி பதவிக்கு வந்து அந்த ஆட்சி பொறுப்பேற்று பதவி ஏற்பு விழா நடத்தி அப்படின்ட்டுருக்குல்லையா அந்த பதவி ஏ ஏற்று முந்நூறு ஆண்டுகள் ஆகுது அவர் பதவிக்கு வந்து பதவி அந்த மன்னராக பதவி ஏற்று முன்னூறு ஆண்டுகள் அந்த த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆன உடனே அந்த முந்நூறாவது ஆண்டை வந்து ஒரு விழாவாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தால் மராட்டிய அரச மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து எல்லா இடங்கள்லையுமே மகாராஷ்டிரா ஃபுல்லாகவே ஒரு விழா நடத்துகிறாங்க எல்லா இடங்கள்லையும் விழா நடத்தி அந்த இதை வந்து ஒரு கொண்டாட்டமாக நடத்தி திருவிழா போல நடத்தி சிவாஜிக்கு பெருமை அதாவது ம மராட்டிய சிவாஜிக்கு சாம்ராட்ட சிவாஜிக்கு பெருமை சேர்க்கும் வகையில் வந்து பல நிகழ்ச்சிகள் பல கொண்டாட்டங்கள் மகாராஷ்ட்ரா ஃபுல்லாக நடந்துச்சு அப்படி இருக்கும்போது ஒரு தூர்தர்ஷனுக்காக வந்து ஒரு டெலிஃபிலிம் அப்படின்றோம் இல்லையா அந்த டெலிஃபிலிம் வந்து சிவாஜியினுடைய மராட்டிய சிவாஜியினுடைய வாழ்க்கையை மையமாக வச்சு ஒரு டெலிஃபிலிம் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு தீர்மானிச்சது அப்போ மராட்டிய அரசாங்கம் தீர்மானித்து அந்த கதாபாத்திரத்தில் சிவாஜியாக நடிப்பதற்கு அப்படின்னு வரும்போது அங்கே இருக்கக்கூடிய நடிகர்கள் வந்து ஹிந்தி பேசக்கூடிய பல நடிகர்களையும் நிறைய நடிகர்கள் அவங்க ட்ரை பண்ணாங்க அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து நல்ல வசனம் பேசி அப்படியே உயிரோட்டத்துடன் அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்து அப்படின்ற மாதிரி நடிகர்கள் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணி அவங்க பார்த்த நடிகர்களில் அவங்க செலக்ட் பண்ண அதில் வந்து பிரபலமான நடிகர்கள் கூட இருப்பாங்க அவங்களுக்கு திருப்தி தர்ற அளவுக்கு யாருமே இல்லை அவங்களுக்கு மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டு அந்த அதிகாரிகள் அதுக்கு இன்சார்ஜாக இருந்தவங்க அதில் இருக்கக்கூடிய போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் யாருக்குமே திருப்தி இல்லை திருப்தி வரலை யாருமே அந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக அவங்களுக்கு தோணலை அப்படி வரும்போது அவங்க ஞாபகத்தில் தான் நம்முடைய நடிகர் தலைவரும் சிவாஜி கணேசன் சிவாஜி சார் வந்து அவங்க மனசில் வந்தார் இப்போ எதுக்கு இதெல்லாம் போட்டு தேடிக்கிட்டு மகாராஷ்டிராவில் வந்து தேடி யாருமே பொருத்தமாக இதுக்கு ரொம்ப ஆப்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி ஒன்ஸ் சிவாஜி ஹாஸ் ப்ரூவ்டு விஸ் சி கணேசன் ஹாஸ் ப்ரூவ்டு இன் இஸ் ட்ராமா அதில் வந்து சிவாஜியை மராட்டிய சிவாஜியை நடித்ததானே ஒரு சிவாஜின்ற பட்டத்தையே வாங்கியிருக்காரு அப்போ சிவாஜி கணேசனே போட்டுற வேண்டியதானே அப்படின்னு முடிவு பண்ணி சிவாஜி கணேசனை வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்ரோச் பண்ணி மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டே வந்து அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி தூர்தர்ஷனில் வந்து ஒரு டெலிஃபிலிம் நாங்கள் வந்து பண்ணலாம்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ணலாம்ன்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிருக்கோம் அதை வந்து நாங்கள் பல நடிகர்களை பார்த்தோம் யாருமே அவ்வளோ இல்லை கடைசியில் ஃபைனலாக வந்து நாங்கள் வரும்போது எதுக்கு வந்து கையில் வந்து ஒரு வைரத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஏன் மற்ற எங்கெங்கேயோ தேடணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து உங்களை வச்சு பண்ணலாம்ன்ற மாதிரி நாங்கள் ஐடியா பண்ணிட்டோம் அதனால் ப்ளீஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னால் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையாகவும் மதிப்பிற்குரியதாகவும் மரியாதைக்குரிய விஷயமாகவும் இது இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கேட்டாங்க உடனே சிவாஜி சார் வந்து உடனே சரின்னு சொல்லி சம்மதித்து அந்த மராட்டி சிவாஜி கதாபாத்திரத்தில் சிவாஜி சார் நடித்தார் சிவாஜி நடித்தார் சிவாஜி நடித்த இதில் என்ன ஒரு விஷயம்னா அந்த சிவாஜி நடித்தது அந்த டெலிஃபிலிம் இருக்குல்ல அதனுடைய முழு செலவையும் சிவாஜி சாரை ஏற்றுக்கிட்டார் அவரே ப்ரொடியூஸ் பண்ணார் அவர் ப்ரொடியூஸ் பண்ணி மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டுக்கு சிவாஜி கொடுத்துட்டார் அவரே ப்ரொடியூஸ் பண்ணார் தன்னுடைய சொந்த செலவில் தன்னுடைய ஓன் எக்ஸ்பென்ஸ் தன்னுடைய சொந்த செலவில் அந்த டெலிஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ணி மகாராஷ்ட்ரா அரசாங்கத்திற்கு கொடுத்து அதில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தூர்தர்ஷன் பாம்பே தூர்தர்ஷனில் வந்து அது ஆச்சு சின்ன திரையில் இங்கே வந்து ஏவிஎம் செட்டியார் இருக்கார்ல ஏவிஎம் யையப்ப செட்டியார் அவர் வந்து ஏவிஎம் ஸ்டுடியோவில் அந்த ஷூட் பண்ணக்கூடிய ஃப்ளோர் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் வந்து காசே வாங்காமல் ஃப்ரீயாக வந்து சிவாஜி சாருக்கு பண்ணி கொடுத்தார் ஏ சிவாஜி வந்து ஒரு வகையில் வந்து ஒரு நல்ல காரியத்துக்கு தன்னுடைய சொந்த செலவில் இதை பண்ணி அப்படின்னு வரும்போது அப்போ ஏவி மையப்ப செட்டியார் என்ன வச்சார் அப்போ நம்முடைய பங்கில் நாமும் இதை ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டுடியோக்கு வாடகை எதுவுமே வாங்கல முழுக்க முழுக்க தன்னுடைய செலவில் அந்த ஷூட்டிங் இந்த விஷயங்கள் எல்லாமே நடத்தி அப்படின்ற மாதிரி விஷயம் அந்த வாடகையே வாங்காமல் அந்த படப்பிடிப்பு நடத்துவதற்கு அவர் உதவினார் இந்த ரெண்டு பேரும் நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் அண்டு ஏவிஎம் செட்டியார் இவங்க ரெண்டு பேருடைய உதவியில் அவங்கவுங்களுடைய சொந்த செலவில் அந்த டெலிஃபிலிம் ப்ரொடியூஸ் ஆகி அங்கே வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு பாம்பேயில் வந்து டெலிகாஸ்ட் ஆச்சு ஆன பிறகு அங்கே டெலிகாஸ்ட் ஆகி நல்ல பேர் நல்ல பேர் சிவாஜி கணேசனுக்கு சிவாஜி கணேசன் எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியான பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டினாங்க அதுக்கு பிறகு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அங்கே ஹிந்தியில் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் சென்னை தூர்தர்ஷனில் இங்கே வந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு திரைக்கதை வசனம் எழுதுனது தஞ்சை வாணன் அவர் எழுதினார் அவர் எழுதி சிவாஜி கணேசன் அதில் நடித்து இங்கே வந்து ஒளிபரப்பாகி அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் வந்து அதை வந்து பெரிய லெவலில் ரசித்தாங்க நடிகர் சிவாஜி கணேசன் மராட்டிய சிவாஜியாகவே வாழ்ந்திருப்பதாக எல்லாருமே நினச்சாங்க இப்போ கூட அந்த டெலிஃபிலிம் சென்னை தூர்தர்ஷன் கையில் வச்சிருக்கு தூர்தர்ஷன் இப்போ வந்து அதை டெலிகாஸ்ட் பண்ணலாமே எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி நடிகர் துரம் சிவாஜி கணேசன் நடித்ததை வந்து அப்படியே கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கிறத விட அதை டெலிகாஸ்ட் பண்ணால் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் ஜெனரேஷன் அதை பார்ப்பாங்கள்ல அந்த காரியத்தை சென்னை தூர்தர்ஷன் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்